श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ताम सदा हृदी எல்லாரும் பக்தாள் பாகவத்தாள் யார் கேட்டுட்டு இருக்காளோ அவள்லாம் க்ஷமிக்கணும். அது என்னால நடுவுல கொஞ்சம் பேச முடியாம இருந்ததுனால குரல் சரியா இல்லாததுனால சொல்ல முடியாம போயிடுத்து. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் பெருமாளை பிரார்த்திக்கணும், தயார் பிரார்த்திக்கணும், குரல் நல்லா இருக்கணும், ஹெல்த் சரியா இருக்கணும்ன்றதாக பிரார்த்திக்கணும். அடையனும் தயார்ன்ற பிரார்த்திக்கிறேன். இப்போ மூணாவது ஸ்லோகம், அஞ்சாவது கட்டாட்சஸ்தபகத்துல மூணாவது ஸ்லோகம் நம்ம பார்க்கணும். அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். அம்பஸ்தோ காலோக சுதாஷீ கரலேஷை அங்கம் ஜந்தோ அர்த்ரயசேயஸ்ய ச ஏஷஹ ஹஸ்தாத் ஸ்ரீயாத் வாரணமஸ்தாத் சகலத்பிஹி தானம் போபிஹி பங்கிலகேஹாங்கண பூஸ்யாத். மத்தமயூரம்ன்றதாக இந்த விருத்தத்துக்கு பேர், இந்த சந்தஸுக்கு பேரு. இன்னொரு தடவை ஸ்லோகம் வாசிக்கிறேன். அம்பஸ்தோ காலோக சுதாஷீ கரலேஷை அங்கம் ஜந்தோரர்த்ரயசேயஸ்ய ச ஏஷஹ ஹஸ்தாத் ஸ்ரீயாத் வாரணமஸ்தாத் சகலத்பிஹி தானாம்போபிஹி பங்கிலகேஹாங்கண பூஸ்யாத். ஹே அம்ப, ஸ்தோகாலோக சுதாஷீ கரலேஷை ஒரு பதம், அங்கம் ஜந்தோஹோ பங்கிலகேஹாங்கணபூஹு ஸ்யாத். இது அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதுல நிறைய வியாக்கியானம் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நம்ம தாயாருடைய ஒரு சின்ன கட்டாட்சம் கூட ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அவ எவ்வளோ ஐஸ்வர்யத்தோட இருப்பா, அந்த ஐஸ்வர்யமானது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதாக ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமே சொல்றது இந்த விஷயத்தை பத்தி. ஸ்ருதியிலேயே பார்த்தாக்க கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்ய புஷ்டாம் கரீஷிணி அப்படின்னு ஒரு கரீஷிணின்னு ஒரு சப்தம் இருக்கு. கரீஷினா என்ன அர்த்தம் அப்படின்னு வியாக்கியானத்துல சுவாமி அற்புதமாக அதுக்கு பாஷ்யம் எழுதுறார். அந்த பாஷ்யத்துல கரீஷினீம் அப்படின்றதுக்கு கரிஷவதீம் மிருத்வதீம் என்றதாக ரெண்டு அர்த்தம் எழுதுறார். ஏன்னா கரிஷ மிருதோஹோ அப்படின்னு அந்த தாத்து கிருஷ் அந்த தாத்து இருக்கே கரிஷ மிருத் ரெண்டு அர்த்தத்துல அந்த தாத்துவானது வருது. கரிஷனா என்ன அர்த்தம்னா கரீஷினி அப்படின்றதுல வந்து சாதாரணமா சாணம் கோமயம் இதனாலெல்லாம் எந்த இடம் வந்து ரொம்ப சேராறதோ அந்த இடத்துக்கு தான் இந்த கரிஷ சப்தமானது பிரயோகம் பண்ணப்படுறது. அதே மாதிரி நிறைய மண்ணு மண்ணு நிறைய இருக்கும் அவளிடத்துல, தாயாருடைய கட்டாட்சம் இருக்க அவளிடத்துல மண்ணு சாணி இதெல்லாம் நிறைய இருக்கும் அப்படின்றதாக அந்த கரீஷினியும் சப்தத்துக்கு வியாக்கியானத்துல எழுதுறான். அதே மாதிரி ஒரு கிராதார்ஜுனியம்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்துல துரியோதனனை பத்தி துரியோதனனுடைய ஐஸ்வர்யத்தை யுதிஷ்டரிடத்துல அந்த வனேசரன் வந்து சொல்றான். அனுப்புறார் எப்படி இருக்கான்னு பாத்துடுவான்னு. அப்படியே வந்து அவன் யதார்த்தமா சொல்லணும், சுவாமி நான் பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கும்ட்டு போய் சொல்லிடக்கூடாது, அதனால இருக்கிறத இருக்கப்படியே சொல்றேன், அப்பதான் உன்னால கரெக்டான ஸ்டெப் எடுக்க முடியும்ட்டு நல்ல பீட்டிக்கையோட ஹிதமாவும் மனோகாரியாவும் ஒரு வசனம் இருக்கவே இருக்காது. அது ஹிதமா இருந்தா மனோகாரியா இருக்காது, மனோகாரியா இருந்தா ஹிதமா இருக்காது. ஆனா நான் ஹிதமானத்தை மட்டும்தான் சொல்ல போறேன், அது மனோகாரியா இல்லையா தெரியாது எனக்கு, ஆனா உங்களுக்கு ஹிதமா இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அவனை துரியோதனனுடைய ஐஸ்வர்யத்தை வர்ணிக்கச்சேன். யானைகள்லாம் நிறைய, அதாவது சிற்றரசர்கள்லாம் கொண்டு வந்து யானையா கொடுக்கிறார் ராஜாவுக்கு. பிரஷம் நிருபோபாயன தந்தினாம் மதஹா ஆர்திரதாம் நயந்தி, அதாவது அந்த இடத்தையே அப்படியே நினைச்சு
அப்படியே ஈரமாக்கிடுறது அப்படின்னு ஐஸ்வர்யத்தை வர்ணிக்கலாம். ஐஸ்வர்யத்தை வர்ணிக்கிறதுக்கு எவ்வளோ வர்ணிக்கலாம் இல்லையா? பெரிய நல்ல சத்திரன் சாமரையோட போறார், ராஜா பெரிய ராஜமஹல்ல இருக்கார், பேலஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கு, ஹேரம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1000 ஹேரம் தனித்தனியா கட்டி வச்சிருக்கார் ராணிகளுக்கு. இப்படிலாம் வர்ணிக்கலாமே ஐஸ்வர்யத்தை. ஆனா அந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை வர்ணிக்க மாட்டான். ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா, அவன்கிட்ட எவ்வளோ யானைகள் இருக்கு, எவ்வளோ குதிரைகள் இருக்கு, எவ்வளோ பசுக்கள் இருக்கு, எருதுகள் இருக்கு, அதனால அந்த கொட்டாய எப்படி சேராயிருக்கு அதை தான் வர்ணிக்கச்சுதான். தாயாருடைய கிருபா கட்டாட்சம் அந்த இடத்துல தான் தெரியும் போல இருக்கு, அதனால அதை தான் வர்ணிப்பான். அவன் சொல்றான், நிருபகந்தி ப்ருஷம் நிருபோபாயன தந்தினாம் மதஹா ஆர்திரதாம் நயதி. அவர் அந்த இடத்தையே அப்படியே ஈரமாக ஆக்கியிருக்குன்னு அர்த்தம். ததீயம் ஆஸ்தான நிகேதனாசிரம் கந்தி ஆர்திரதாம் ப்ருஷம் நிருபோபாயன தந்தினாம் மதஹா. பூரா ஸ்லோகம் ஞாபகம் வரல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேட்டு ஞாபகம் வந்தது, எதையும் சொல்லலாமேன்னு. ப்ருஷம் நிருபோபாயன தந்தினாம் நிருபால் சிற்றரசர்கள் உபாயனமாக கிஃப்டாக, உபாயனம்னா கிஃப்ட், உபாயன தந்தினாம் உபாயனமாக கொடுக்கப்பட்ட தந்தினாம் தந்தம் அதுக்கு இருக்குன்றதுனால தந்தின்னு பேர். தந்தினாம் யானைகளினுடைய மதஹா மதஜலமானது பெருகி அந்த இடமானது ஈரமாக இருக்குன்னு வந்து. அததான் இந்த ஸ்லோகத்துல சுவாமி ரொம்ப அழகா சாதிக்கிறார். எவ்வளோ சாஸ்திர அர்த்தங்களை மனசுல வச்சுண்டு, அந்த கரீஷினியம் சப்தத்தினுடைய அர்த்தத்தை மனசுல வச்சுண்டு, கந்தத்வாராம் துராதிருஷாம் நித்தியபுஷ்டாம் கரீஷினீம் அப்படின்ற இடத்துல லக்ஷ்மி பிரியமா இருக்கிறவாள், ஒருத்தண்ட பிரியமா இருக்காள்னா அவ வீடு இப்படி இருக்கும், நிறைய மாடுகள் இருக்கும், அப்படியே சேரா இருக்கும், அடிக்கடி சாணி போட்டு கோமயங்கள்லால அந்த இடம் வந்து ரொம்ப சேரு மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். பங்கம் அததான் பங்கில கேகாங்கன பூசியாத்துன்னு இங்க பங்கிலன்ற சப்தத்தால சொல்றார் இந்த ஸ்லோகத்துல. பங்கிலன்னா பங்கம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். பங்கிலம் அப்படின்னா பங்கமே சுபாவம் அந்த இடத்துக்கு, அப்படியே எப்பவுமே அது சேராவே இருக்கும்னு அர்த்தம். அது எப்ப இருக்கும் அப்படின்னா, ஹே அம்ப ஸ்தோக ஆலோக சுதா சீக்கர லேசைஹி, சின்ன ஒரு பார்வை, ஸ்தோகன அல்பன் அர்த்தம், ஸ்தோகமான அத்தியல்பமான ஒரு பார்வை, ஒரு சிறிது நேரம் பார்த்தாலும் போரும், அது கடைக்கண்ணால் பார்த்தாலும் போரும். ஆலோக சுதா அதுவே ஒரு அமிர்தம், அதனுடைய சீக்கரம் அதனுடைய பெருக்கு அதனுடைய அங்கே அதனுடைய பிந்து வந்து மேலே விழருது, அமிர்தத்தினுடைய பிந்துக்கள் கணங்கள் சீக்கர சீக்கரன கணங்கள். லேசைகி அதனுடைய ஒரு சின்ன ஒரு திவலை, சின்ன திவலை இருக்கிறதுக்குள்ளேயே பரமாணுவா இருக்கிற திவலை அது விழுந்ததுன்னா கூட ஸ்தோக ஆலோக சுதா, ஆலோகம் என்கிற அது ஆலோகமாகிற ஒரு சுதா சீக்கர லேசம்ன்றார். அது ஆலோகம்தான் முக்கியம், உம்முடைய பார்வையாகிற ஒரு அமிர்த கட்டாட்சத்தினுடைய லேச மாத்திரம் யார் மேல் விழுதோ, ஜந்தோஹோ அங்கம் ஜந்தோஹோ, எந்த ஒரு சரீர எந்த ஒரு சரீரத்தை எந்த ஒரு ஜந்துவினுடைய சரீரத்தை ஆர்திரயசே நினைக்கிறாயோ, அந்த பட்ட கட்டாட்சத்தினால் ஈரமாக்குகிறாயோ நினைக்கிறாயோ, நீ நினைப்பதால் நினைக்கிறாயோ, நீ நினைப்பதால் நினைக்கிறாயோன்னு அர்த்தம். எஸ் எஸ் ஐ ஏஷா எஸ் எ ஜந்தோஹோ அங்கம் ஆர்திரயசே, எதனால அங்கம் ஆர்திரயசேத்வம் ச ஏஷா, அப்படிப்பட்ட இவன் என்ன ஆறான், ஹஸ்தாத் ஸ்வியாத் தன்னுடைய கையிலிருந்து, வாரணமஸ்தாச்ச வாரணத்தினுடைய வாரணம்ன யானை யானையினுடைய தலையிலேந்து வர ஜலம், இவனுடைய கையிலேந்து வர ஜலம், யானையினுடைய மத ஜலம், இந்த தான அம்போபி அது ஒன்றும் இல்லாம இவன் கையிலேருந்து உயர்ந்தும் தான ஜலம் தான், தான ஜலம்னு பேர் இருக்கு. தான அம்போபி ரொம்ப அழகா யூஸ் பண்றாரு பதங்களை, ரொம்ப டெக்னிக் இவருக்கு, இதுக்காகவே ஸ்லோகம் பண்ணியிருக்காரு இவர் இந்த ஸ்லோகத்தை. எங்கடானா இந்த தானாம்போபிகின்ற சப்தத்தை யூஸ் பண்றதுக்காகவே ஒரு ஸ்லோகம் பண்ணிட்டார் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா தான ஜலம்னுட்டு யானையினுடைய மத ஜலத்துக்கும் தான ஜலம்னு பேரு. தானம் பண்ணணும்னு கையில ஜலத்தை வச்சுட்டு அந்த எஸ்மை கஸ்மை சித்து ஸ்ரோத்ரியாய துப்யமகம் சம்பிரததே நக நமஹ நமமா அச்சுத பிரியதாம்னு விடுற அந்த ஜலம் இருக்கே, அதுக்கும் தானத்துக்காக கொடுக்குற ஜலம் அர்த்தம். தானம் போபிஹி, நம்ம எதனா ஒரு நல்ல புதுசா ஒரு ட்ரெஸ்ஸோ இல்ல புதுசா ஒரு வஸ்துவோ வாங்கின்னு போனோம்னா அந்த குஜராத்ல எல்லாம் என்ன பண்ணுவா சாதாரணமா, ஒரு 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 ஜலம் ஒரு டம்ளர்ல ஜலம் எடுத்துட்டு வான்னுவா ஒருத்தரை பார்த்து,
எதுக்குடா அப்படின்னா, தானம் பண்ணணும்னா ஜலம் கொட்டணும் இல்லையோ அப்படின்ட்டு அந்த பேனாவோ ஏதோ ஒன்று நம்ம புதுசா போனோ எத்தையோ வாங்கிட்டு போறோம்னா உடனே ஒரு 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 லோட்டியில ஜலம் எடுத்துட்டு வா அப்படின்னு வா. ஸோ அதுலேருந்து புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு கொடுத்துடும்னு அர்த்தம். அந்த தான ஜலம்னு பேர் அதுக்கு. அந்த தானாம்போபிகி பங்கிலகே ஹாங்கன பூசியாத் பங்கில சேரா. ஏன்னா இவ்வளோ அந்த யானையினுடைய தான ஜலமும் கீழே விழருது, ஏன்னா ரெண்டு இடத்துல இருந்து தான ஜலம் விழருது, இவருடைய கையிலேருந்து விழருது. ஸ்ரீயாத் ஹஸ்தாத்து அப்புறம் வாரணமஸ்தாச்ச வாரணத்தினுடைய மஸ்தம் அப்படின்னு சொல்ற மஸ்தகத்திலேருந்து கலத்பிகி விழுகின்ற கலத்பிகி விகலிதைஹி கலத்பிகி விழுகின்ற தானாம்போபி ரெண்டுக்குமே தான ஜலம் பேரானதுனால ரெண்டுத்தையும் இங்க சக்காரத்தினால சமுச்சயம் பண்ணி அப்படிப்பட்ட தானாம்போபிகி தான ஜலத்தினால் தஸ்ய ஜந்தோஹோ துவம் சுதாசீகரளேசைஹி ஸ்தோக ஆலோகைஹி ஆர்த்ரயசே தேஷஹா ஸ்வீயாத் ஹஸ்தாத் வாரணமஸ்தாச்ச கலத்பிஹி தானாம்போபிஹி பங்கில கேஹாங்கண பூஹு பங்கிலஹா கேஹாங்கண பூஹு யஸ்ய யாருடைய கிரகமானது அவனுடைய அங்கணங்கள் அங்கணம்னா அந்தந்த தாழ்வரைகள் அந்த தாழ்வாரங்கள் அந்த இடங்கள் இந்த இடங்கள்னு எல்லா இடங்களும் பங்கிலமாக ஆயிருக்கும். எந்த எதனால பங்கிலம்னா பங்கிலம்னா ஈரமாயி அப்படியே சேதம் சகதியுமா இருக்கும். எதனால என்ன தன் கையிலேருந்து விழுற தான ஜலம், ஏன்னா இவனும் நிறைய தானம் கொடுத்துட்டே இருக்கான், யானைண்டத்துல மஸ்தகத்திலேருந்து விழுற தான ஜலமும் சேர்ந்து அந்த இடம் மொத்தம் அப்படியே இவன் அவ்வளவு தானம் பண்ணக்கூடிய பிரபுவாக இந்த லக்ஷ்மி கட்டாட்சம் சிறிய லக்ஷ்மி கட்டாட்சம் உடையவன் இருப்பான். அம்ப ஸ்தோகாலோக சுதா சீக்கரலேசைஹி யஸ்ய ஜந்தோஹோ அங்கம் ஆர்த்ரயசே சஹா ஏஷா கதம் சியாத் பங்கில கேஹாங்கண பூஹு சியாத். பங்கிலமான தன்னுடைய கேகத்தினுடைய அங்கணங்கள் பாகங்கள் பங்கிலமாக சேரும் சகதிவாக ஆவதாக அவன் ஆகின்றவனாக அப்படிப்பட்ட வீட்டை உடையவனாக இருப்பான் அவன். ஏஷா யாருடைய அங்கத்தை நீ ஒரு முறை சிறிய கட்டாட்சத்தினுடைய லேசம் என்கிற அமிர்தமயமான சீக்கிரம் அமிர்தமாகிற ஒரு நீர் திவலையினுடைய துளியால் நினைக்கிறாயோ அவன் இவ்வாறு ஆகிறான். என தன் கையிலேருந்து விழுற ஜலம் யானையினுடைய மஸ்தகத்திலேருந்து விழுற ஜலம் ரெண்டுத்துக்கும் தான ஜலம்னு பேர்னதுனால அப்படிப்பட்ட தானாம்போபிகி சஹா பங்கில கேஹாம் கணபூஹு சியாத்து. இது வந்து அந்நிய பதார்த்த பிரதானமான பகுவிரிகி பங்கிலம் கேஹாங்கணம் கேஹாங்கண பங்கிலா கேஹாங்கண பூஹு எஸ்ய சஹா பங்கில கேஹாங்கண பூஹு அவன் அப்படி ஆயிவிடுவான் அர்த்தம். எப்படி அண்மையை சொல்லணும் அம்ப ஸ்தோகாலோக சுதா சீக்கரலீசைஹி எஸ்ய ஜந்தோஹோ அங்கம் ஆர்திரயசே சஹா ஏஷா ஸ்வீயாத் ஹஸ்தாத் வாரணமஸ்தாத் ச கலத்பிஹி தான அம்போபிஹி பங்கில கேஹாங்கண பூஹு சியாத் என்று அன்பை அந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸ்ரீகுணரத்ன கோஷத்துலயும் இது மாதிரி ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறார். ஏகோ முக்தாத பத்திர பிரச்சல மணிகணை காரி மௌலிர் மனுஷியா திருப்பிய தந்தாவலஸ்தா நகணயத்தினதான் யக்ஷணம் க்ஷோணிபாலான் எத்தஸ்மை திஷ்டதேன்யா கிருபணமசரணா தர்சயன் தந்த பங்கீஹி தத்தே ஸ்ரீரங்கராஜ பிரணயினி நயனோதஞ்சிதன் யஞ்சிதாபியாம் ஸ்லோகம். எது ஏகா ஒருத்தன் வந்து பெரிய யானை மேல உட்கார்ந்து போயிட்டு இருக்கான். வெண்கொற்றை கொடையின் கீழே வந்து விழுற ராஜாக்கள் சித்திரரசர்களை எல்லாம் கண்ணால பார்க்க கூட முடியறதில்லை, அவ்வளவு திமிரில் இருக்கான் அவன். ஒருத்தனை இப்படி படைக்கிறாய், இன்னொருத்தன் அவன்கிட்ட வந்து பல்ல இழிச்சுண்டு ஒன்னும் இல்லையே எனக்கு குடுன்னு ஒருத்தன் கை நீட்டி நிக்கிறான். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமானது லோகத்துல சிருஷ்டி பண்ணிருக்கிறதுல காரணம் என்னென்ன, உன்னுடைய கட்டாட்சம் விழறது விழாததுன்றது தான் காரணம். வேற இன்னும் லோகத்துல இந்த லோகே ப்ரஹஸ்பதி வனஸ்பதி தாரதமியம் எஸ்யா கட்டாட்ச பரிணாமம் உதாகரந்தின்னு இன்னொருட்லயும் சாதிக்கிறார். ஏன்ன தாம் தேவதேவ மகிஷியும் ஸ்ரீயமாஸ்ரயா மகான்றதாக ஐயா. ஆனால் அவளுடைய கட்டாட்சம்தான் லோகத்துல வனஸ்பதியையும் ப்ரஹஸ்பதியையும் உண்டு பண்றது. வந்து இல்லாம இருந்துனா வனஸ்பதி லோகத்துல மரங்களாய் நிக்கிறான், அப்படியே கடைச்சுடுத்து கட்டாட்சம் கடைச்சுடுத்துனா அவன் ப்ரஹஸ்பதி ஆயிடுறான், பிரம்மாவாயிடுறான், ப்ரஹஸ்பதி ஆயிடுறான், அதாவது குரு ஆயிடுறான், தேவகுரு ஆயிடுறான். இப்படி லோகே வனஸ்பதி ப்ரஹஸ்பதி தாரதமியம் யஸ்யா லோகே ப்ரஹஸ்பதி வனஸ்பதி ப்ரஹஸ்பதி தான் லோகே வனஸ்பதி ப்ரஹஸ்பதி தாரதமியம் யஸ்யா கடாட்ச பரிணாமம் உதாகரந்தி
எவளுடைய கட்டாட்சத்தினுடைய பரிணாமம்தான் இந்த ரெண்டுமே, எது தான் வனஸ்பதியாக இருக்கிறதோ தான் பிரகஸ்பதியாக இருப்பதோ என்ற வித்தியாசத்துக்கு காரணம் அவளுடைய கட்டாட்சம் விழுது விழாம இருக்கிறது. இந்த வித்தியாசமும் அதே மாதிரி ஒருத்தன் மேல உட்காந்து யானை மேல போறவன் அவங்கிட்ட பிச்சை எடுக்கிறவன் தத்தே ஸ்ரீரங்கராஜ பிரணயினி, ஹே ஸ்ரீரங்கராஜ பெருமாளுடைய பிலவுடுவன், தவ தவ நயன உதஞ்சி தன்யஞ்சி தாப்யாம், உன்னுடைய கட்டாட்சங்கள் விழுது விழாம இருக்கிறதுன்றது அம்மா இதுக்கு காரணம்னு சாதிக்கிறாருங்க. அதே மாதிரி இங்க விழுந்தா மட்டும் என்ன ஆகும்ன்ற தோண்டி இந்த இடத்துல சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்துல இன்னொரு தடவை ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு மேல் ஸ்லோகத்துக்கு போறேன். மிருதகணோபி நயேஷு தேசாம் சத்மா நிஜிநிலச்சதிராப்திரக்தை அப்ரச்சுதை உதகபிந்து பிரஸ்ருமிஸ்ரைஹி ஜம்பாலிதானி ஜகதம்பசிரம் பவந்தி. அடுத்த ஸ்லோகம். கனகசிபிகாரூடாஹ ப்ரௌடாதிராஜ்ய பதே ஸ்திதாஹ கதிசிததுலம் மன்யா தன்யாஸ்சரந்தி யதிந்திரே யதபிச வஹந்த்யேனாம் தீனாஹ பரே ஃபலமம்பதத் த்வயமபி தவால் தவ ூாதிராஜ்ய கதிச்சித் அதுலம் மன்யாஹரந்தியதிந்திரேம் பரே ஃபலம் அம்ப தத் த்வயமபி தவ லோகாஸ்தோகாலோகான்வயவ்யதிரேகயோ. ரொம்ப அதே ஸ்லோகம் தான், ஏகோ முக்தாதிபத்ராணி ஸ்ரீகுணரத்ன கோஷம் ஸ்லோகம் சொன்னனே அதே மாதிரி ஒரு ஸ்லோகம் பண்ணி காமிக்கிறார் இங்க. ஆனா சப்தங்கள்லாம் இன்னும் வித்தியாசமா வேற மாதிரி போட்டிருக்கார். கனக சிபிகாரூடாக, அங்க வந்து ரதத்துல ஏறி உட்காந்துருக்கார் வெண்கொற்றை குடையின் கீழே நிறங்க. இங்க என்ன சொல்றார், கனக சிபிகாரூடாக, கனக பொன்மயமான சிபிகை, சிபிகைனா அந்த தோல்ல தூக்கின் போற என்ன சொல்லுவா அதுக்கு, பலங் பல்லக்கு, அந்த பல்லக்குக்கு பேர் தான் சிபிகான்னு பேரு. சம்ஸ்கிருதத்துல சிபிகான்னா பல்லக்கு. கனக சிபிகாரூடாக, பொன்மயமான அந்த பல்லக்கில் ஏறி அமர்வுவார்கள் அவர்கள். ஆரூடாக ப்ரௌடாக, ரொம்ப உயர்ந்தவர்கள். ஆதிராஜ்ய பதேஸ்திதாக, ஒரு பெரிய ராஜாவா ஆதிராஜ்யம். என்ன அர்த்தம்னா, நிறைய சிற்றரசர்களை தன் கீழ் வைத்துண்டு தான் மகாராஜனாக இருக்கும் பெரிய பதத்தில் இருப்பவர்கள். கதிச்சித்து சில பேர் அதுலம் மன்யாக, தனக்கு துல்லியமாக யாருமே இல்லை அப்படின்னு நினைப்பவர்கள். அதுலம் மன்யாக தன்யாக, அவர்கள் தன்யர்களாகவும் இருக்கிறார்கள். அவர் அதே சமயத்துல அவளுக்கு அவ வந்து தன்னுடைய உயர்வை தெரிந்து கொள்ளுவார்களே தவிர மற்றவாளுக்கெல்லாம் ஒத்தாசை பண்ணுவா, எல்லாருடையும் நல்ல பழக்கங்கள் வச்சுருப்பா, தன்னுடைய அந்த ஔன்னத்தியத்தை வண்டி விட முடியாது. தன்யாக சரந்திய இந்திரே, ஏ இந்திரே எது சரந்தி இப்படி என்று சிலர் சஞ்சரிக்கிறார்களே இந்த உலகத்தில். எதப்பிச்ச வகந்தியனாம், இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, இந்த சிபிக்கைய இந்த பல்லக தூக்கி நிக்கிறா சில பேர். எதப்பிச்ச வகந்தியனாம் தீனாகா பரே, தீனாகா பரே ஒன்றுமில்லாதவர்கள். தீனர்கள்னா என்ன அர்த்தம், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம், ரக்ஷணத்துக்கு ஒண்ணும் இல்லாதவர்கள். உபாய ரஹிதாக தீனாக பரே ஏனாம் எதபிச்ச வஹந்தி, இந்த ஏனாம்னா சிபிகாம்னு அர்த்தம், இந்த ஏனாம் சிபிகாம் வஹந்தி, இந்த சிபிகையை இன்னும் சில பேர் தூக்கிட்டு இருக்கா. பரே பலம் அம்பத்தத்து, இது எதனுடைய பலன்னு கேட்ட, துவயமப்பி இந்த ரெண்டு காரியங்களுக்கும் பலன், ஸ்தோக அல்பமான ஆலோக அன்பைய ஆலோகத்தினுடைய சம்பந்தம் பெறுதல் வெத்திரேக்கம் அது பெறாமல் இருத்தல் என்பதுதான் காரணம். துவயமபி தவ ஸ்தோக அத்தியல்பமான சின்ன லேச மாத்திர ஆலோக பார்வை வீழ்வது, அன்பயம்னா பார்வையினுடைய பாசிட்டிவ் எஃபெக்ட், அன் வெத்திரேக்கம்னா அதனுடைய நெகட்டிவ், அதாவது அதனுடைய பார்வை கிடைத்தல் கிடைக்காமல் போதல், பார்வையினுடைய சம்பந்தம் பெறுதல் பெறாமல் போதல் என்பதுதான் இதற்கு காரணம் என்று வெகு அழகாக அதே ஏகோ முக்தாத பத்ரா மாதிரியே சாதிக்கிறார் ஸ்லோகத்துல. கனக சிபிகாரூடாக ப்ரௌடாதிராஜ்ய பதே ஸ்திதாக கதிச்சித் சிலர்னு அர்த்தம், கதிச்சித் அதுலம் மன்யாக தன்யாக சரந்தி யதிந்திரே எதபிச்ச வஹந்த்யேனாம் தீனாக பரே ஃபலம் அம்ப தத்
ஸ்வயமபி தவஸ்தோ காலோ கன்வய வியதிரேகயோ. ரொம்ப அழகு இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் எவ்வளவு நுற்று பண்ணாலும் போறவே படாது, மனசுக்கு திருப்தியே ஏற்படாது. ஏன்னா மனசுக்கு திருப்தி ஏற்படாதானே சுவாமி ஏற்படணும், ஏற்படலன்னு சொல்றேன்னா வேமா ஒரு ஒரு இந்த குழந்தைய தூங்கி பீமனை தூக்கி வச்சுட்டு யாருக்கும் சந்தோஷமே ஏற்படல. பீமன் வஸ்துதா ரொம்ப குண்டா இருக்கிறவன், ஸ்பீதமானவன், அதாவது ரொம்ப குண்டு மற்றவாளை காட்டலாம். அதுவும் குந்தி குழந்தைக்குன்னு தனியா ஒரு ஸ்தானம், பீமனுக்குன்னு ஒரு ஸ்தானம் விட்டுவாளாம், மற்றவாளுக்குலாம் மற்ற ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு ஸ்தானம் தான். இப்படிதான் பால் கொடுத்ததே வழக்கம். அப்படி பீமனை ஸ்பெஷலா கவனிச்சிருக்கா, ஏன்னா அதுக்கு பசி அதிகம்னு தெரியும். அந்த குழந்தைய தூக்குறதே கஷ்டம், ஆனா தூக்குறதே கஷ்டமா இருந்தா கூட கஷ்டப்பட்டு தூக்கிண்டா கூட விடணும்ன்ற எண்ணமே வராதான். கஷ்டப்பட்டு தான் தூக்கிட்டு இருப்பாள், ஆனாலும் விட முடியாது, ஆனா திருப்தியே ஏற்படாது. அந்த மாதிரி இவ்வளவு அர்த்த புஷ்டியான ஸ்லோகங்களா இருந்தா கூட, ரசபுஷ்டியான ஸ்லோகங்களா இருந்தா கூட சொல்லி சொல்லி திருப்தியே ஏற்படல. நந்தஸ்ததானீம் நஜகாம திருப்தியும் முக்தாட்சரம் பிரேட்சிய முகம் ததீயம். யாதோபதேயத்துல நந்தகா அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருக்கு கிருஷ்ணர், அத பேச ஆரம்பிக்கிச்ச அது வந்து என்ன பண்றது, பேர் சொல்ல தெரியாது, யசோதாவ சோதான்றது, அதெல்லாம் முதல்ல வர்ணிச்சார். அது வந்து அது அப்புறம் சொல்றார், நந்தஸ்ததானீம் ந ஜகாம திருப்திம். நந்தனுக்கு அப்ப சந்தோஷமே ஏற்படலையாம். ந ஜகாம திருப்திம் முக்தாட்சரம் பிரேட்சிய முகம் ததீயம். இந்த தொத்தடா, தொத்தடான என்ன சொல்லுவா, அந்த நம்ம தமிழ்ல கூட சொல்றோம் போல தத்துவாயின்னு சொல்றோம், இந்த தத்திவாய் தத்தி தத்தி பேசுற அந்த குழந்தையினுடைய வார்த்தையை கேட்டு அவனும் வர்ணிக்கிறான் அதே மாதிரி. ஏகோ நவத்வௌ தச பஞ்ச சப்தே த்யஜீகணன் ஆத்மசுகம் பிரசாரிய மகேஷ கண்டோரகதந்த பங்கிம் ததங்ககஹா சைஷவ மௌக்யமைஷிஹி. இதெல்லாம் மௌக்யம், குழந்தைகளுடைய பாலபாவம் அதை வர்ணிக்கிறது. ஒன்று ஒன்பது ஏழு அஞ்சு நாலு ரெண்டு எட்டு அப்படின்றதான் குழந்தை. ஏன்னா ஒன்று ரெண்டு இன்னும் வரல, அது என்ன பண்ணுறது, எதை என்றதுடான்னா தன்னுடைய தலையில் இருக்க பாம்பனுடைய பல்ல இந்த சுப்பிரமணியர் என்றாராம். ஏகோ நவ துவௌ தச பஞ்ச சப்த என்று மாத்தி மாத்தி அஜீகணன் ரொம்ப அற்புதமாக கணனம் பண்ணி கொண்டு ஆத்மசுகம் பிரசாரிய தன்னுடைய சுகம், அதனால தனக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது அந்த என்றதுனால, அதையும் வெளிப்படுத்தி கொண்டு மகேஷ கண்டோரக தந்த பங்கி, மகேஷனுடைய கண்டத்துல இருக்கிற தந்தத்தினுடைய பங்கியை அந்த குழந்தையானது என்றதுன்னு வர்ணிச்சான் காளிதாசன். அந்த அதாவது அதை பார்த்து சிவனுக்கு திருப்தியே ஏற்படல, இன்னும் எவ்வளவு நாள் அதோட விளையாடினாலும் விளையாடலான்னு தோணிட்டு இருக்குன்னு வர்ணனை. அது என்ன ஆத்மசுகம் பிரசாரிய தன்னுடைய என்னைக்கும் வந்து தன் தான் சந்தோஷப்பட்டாதான் மற்றவா சந்தோஷப்படுவா, அதனால தான் சந்தோஷமா முதல்ல தன்னுடைய சுகத்தை அது பிரசரணம் பண்ணிட்டு மற்றவாள் சுகத்துக்கு காரணமாச்சுன்னு அங்க வர்ணிக்கலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி அநேகமான வர்ணனைகள் வரும். பயமப்பி ஸ்தோகாலோகான்வய வெத்ரேகயோஹோ. அன்பய வெத்ரேகம்னா அன்பயம்னா இருக்கிறது, சம்பந்தம் இருக்கிறது. வெத்ரேகம்னா அது இல்லாம இருக்கிறது. அது அன்பய வெத்ரேகின்னு கேவல அன்பயி, கேவல வெத்ரேகி, அன்பய வெத்ரேகின்லாம் நம்ம நியாயசாஸ்திரத்தை தான் உபயோகப்படுத்துவோம். அந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்டை கூட இங்க சாதாரணமா யூஸ் பண்ணி காமிக்கிறாரு நம்மளுக்கு. என்னன்னா அன்பயம்னா இருக்கிறது, இல்ல வெத்ரேகம்னா இல்லாம இருக்கிறது. எத்த எத்திர தூமா தத்திர எத்திர வன்னிகினா அன்பய வியாப்தின்றோம். எத்த எத்திர தூமா எத்த வன்யபாவா தத்திர எத்திர தூமா பாவா எத்திர தூமஸ் தத்ராக்னி அப்படின்னு சொன்னா, எத்த எத்திர தூமா தத்திர எத்திர அக்னிஹி அப்படின்னு சொன்னாக்க அது வந்து அன்பய வியாப்தி. எத்த எத்திர வன்யபாவா தத்திர எத்திர தூமா பாவான்னு சொன்னாக்க அது வெத்திரேக்க வியாப்தி அப்படின்றதாக சொல்றோம். அந்த இல்லாதத சொல்றது வெத்திரேக்கம், இருக்கிறத சொல்றது அன்பயம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துட்டு இந்த இடத்துல பிரயோகம் பண்ணி காமிக்கிறார் அதே சப்தம். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். கனகசிபிகாரூடாஹ ப்ரௌடாதிராஜ்ய பதே ஸ்திதாஹ கதிசித் அதுலம் மன்யாஹ தன்யாஹ சரந்தி யதிந்திரே. ஹே இந்திரே, இப்படியாக ஒருத்தர் திரிகிறார்களே, இன்னொருத்தர் அவனையும் கீழே பிடிச்சிட்டு அந்த சிபிகையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கானே, இது ரெண்டுத்துக்கும் காரணம் உன்னுடைய ஆலோகத்தினுடைய சம்பந்தம், பெறுதல் பெறாதல் பெறாதல் என்பதுதான் துவயமபி என்று சாதிக்கிறார். அது எப்படி அன்பயம் சொல்லணும், இந்திரே கனகசுபிகாரூடாக பிரௌடாதிராஜ்ய பதே ஸ்திதா கதிச்சித்து தன்யாக அதுலம் மன்யாக சரந்தி இது எத்து என்று எந்த ஒன்று உண்டதோ என்று எந்த ஒன்று உள்ளதோ பரே மற்றும் பிறர் தீனாக அவர்களுடைய ஆக்கியை செய்பவர்களாக தன்னுடைய கஷ்டமான தசையில் உள்ளவர்களாக ஏனான் வகந்தி இந்த அரசர்களை எல்லாம் வகந்தி
வகிக்கிறார்கள், தான் தன்னுடைய தோல்ல தாங்குகிறார்கள். எதப்பி தத்து அப்படின்னு இருக்கிற இன்னொன்னு இந்த ரெண்டு மேட்டர், ரெண்டும் தனித்தனியான மேட்டர். துவயமப்பி இந்த ரெண்டுமே தவ ஸ்தோகாலோக அன்பய வியதிரேகையோகோ பலமம்ப, உன்னுடைய இது ரெண்டும் உன்னுடைய அந்த சின்ன அல்பமான கட்டாட்சம் கிடைக்கிறது கிடைக்காத போறதுன்றதுனுடைய பலன் தானேமா அப்படின்றதாக ரொம்ப அழகா சாய். ஜடம் மாமப்பியார்த்தம் ஜனனி சிசிராபாங்க விசரை கிருபா புரை ஸ்மேரை க்ஷணமிக கிருதார்த்தி குருமுதாம் தத்கோவா தோஷா தவ பவதி தைத்யாரி தைதே மரௌவா மேரௌவா பகவதி சமம் வருஷதி கணஹாம். அடுத்த ஸ்லோகம். அதனால கிருபா கட்டாட்சத்தினால எங்களை எல்லாம் கிருதார்த்தமாக்கு, எங்களுக்கு எல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்னஸ் கொடு அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். ஜடம் மாம் அப்பி ஆர்த்தம் ஜனனி, ஹே ஜனனி. ஜடம் அபி மாம் ஆர்த்தம், நான் ஜடம் மாதிரி இருக்கிறவன், ஞானம் லேசம் கூட இல்லை. என்ன அதுவும் பீடித்தனா இருக்கேன். என்ன ஏன் ஜடம்ன்றார்னா, எதுவும் சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு வேண்டிய சாமர்த்தியம் இல்லை. ஜடம் மாம் ஆனா பீடித்தனா இருக்கேன், ஆர்த்தம் பசி இருக்கு, என்ன ஏழ்மை இருக்கு, நாலு பேர் என்ன ஏழைன்னு சொல்றா, அந்த சிரமங்கள்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கு, வச்சு இருக்குதானே இருக்கும் அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்ற. ஜடம் மாம் அப்பி ஆர்த்தம் ஜடம் அப்பி மாம் ஆர்த்தம், என்ன பண்ணணும்னா, ஜனனி சிசிராபாங்க விசரைஹி கிருபா புரை ஸ்மெரைஹி, சிசிர சில்லுன்னு இருக்கிற அபாங்க விசரைஹி கட்டாட்சத்தினுடைய விசரம், அதனுடைய பரவுதல், அது என்மேல பரவணும்னு அர்த்தம். சிசிரா அபாங்க விசரைஹி, அது எப்படி இருக்கணும், இன்னும் கிருபா பூரஸ்மேரைஹி, கிருபையோட இருக்கணும், அப்புறம் சிரிச்சுண்டு இருக்கணும். அந்த அபாங்கங்கள் கண்கள் சிரிச்ச கண்களோட என்ன ஒரு மாறி ஒரு தடவை பாருமா, க்ஷணமப்பி கிருதார்த்தி குருமுதா, ஒரு க்ஷணமாவது கிருதார்த்தி குரு, என்னை சிருஷ்டி பண்ண நீ ஆனவள், என்னை பார்த்து அதை யூஸ்ஃபுல், இதுவும் இந்த வஸ்துவும் லோகத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்னு ஒரு கிருதார்த்தம் பண்ணுமா கிருதார்த்தி குரு, ஏன்னா நீ தானே பண்ண முதல்ல, அந்த பண்ணத்துக்கு அதுக்கு ஏதோ பிரயோஜனவத்துவமும் பண்ண வேண்டாமா, ஏதோ ஒரு பிரயோஜனத்துக்காக இந்த வஸ்து இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா, அதுக்காக என்ன கிருதார்த்தி குரு. ஜடம் மாமப்பியார்த்தம் ஜனனி சிசிராபாங்க விசரைஹி கிருபா புரை புரஸ்மேரைஹி க்ஷணமிக கிருதார்த்தி குரு முதா. ஒவ்வொரு வேர்டுமே எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரெஸ் எல்லா இடத்துலையும் அது வந்து எம்பசைஸ். தத்கோவா தோஷாம் தவ பவதி தைத்யாரி தைத்தேம் ததா, அதனால உனக்கு என்னமா தோஷம் வந்துடும், கோவா தோஷா தவ பவதி, என்னை பார்த்துடுறதுனால உனக்கு என்னமா தோஷம் வந்துடும், ஹே தைத்யாரி தைத்தேம், தைத்யாளுடைய சத்ருவான பெருமாளுடைய விஷ்ணுவனுடைய தைத்தே பத்னி தர்ம பத்னி, மரௌவா மேரௌவா பகவதி சமம் வரிசதி கணஹா. ஒரு உதாரணம் சொல்றேன், மேகமானது மறுபிரதேசத்துலயும் மேருலையும் ஒரே மாதிரி தானியமா வருஷிக்கிறது, அதனால நீயும் என் மேலையும் அதே மாதிரி ஒரு கட்டாட்சத்தை கொடுத்து என்னையும் பெரிய ஆளாக்க கூடாதா, மரௌவா மேரௌவா பகவதி சமம் வருஷதி கணஹா, யதா கணஹா சமம் வருஷதி, சமமாக பொழிகிறதோ மறுவிலும் மறுபிரதேசத்திலும் மழை அதே மாதிரிதான் பெய்கிறது, மேருவிலும் அதே மாதிரிதான் பெய்கிறது, அந்த மாதிரி நீயும் உன்னுடைய கட்டாட்சத்தை என் மேலையும் விழ வச்சு ஒரே மாதிரி என்னை எங்களையும் அதே மாதிரி பாருமான்றதாக பிரார்த்திக்கிறார். ஆனா என்னன்னா, நான் ஜடமா இருக்கேன், ஞானம் இல்லாம இருக்கேன், பீடித்தனா இருக்கேன், அப்படி இருக்கச்சே என்ன கொஞ்சம் என்னை தூக்கி விடக்கூடாதா, அதனால உன்னுடைய கட்டாட்சம் என் மேல பரவற மாதிரி பண்ணக்கூடாதா, அதனால உனக்கு என்னமா தோஷம் வந்துட போறது, என்ன மறுவுல பெயர்து மேருலையும் பெயர்து, அதனால வருண பகவானுக்கு எதனா தோஷம் வந்துதா, மேகங்களுக்கு எதனா தோஷம் வந்துதா, ஆனா ரெண்டு ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்த முடிகிறதோ இல்லையோ மேகத்தினால, அந்த மாதிரி ஒன்னால ஏமா பெரியவால நல்ல மகனியர்களை ஏற்கனவே எல்லாம் நிறைய புண்ணியாத்மாக்களை நீ கிருபா கட்டாட்சம் பண்ணுமா, ஆனா எங்களையும் பண்ணலாமேமா, நாங்கெல்லாம் மறுபிரதேசம் மாதிரி இல்லையா, அவெல்லாம் மேரு மாதிரி நாங்கெல்லாம் மறு மாதிரி, அது மழைன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பெய்யற மாதிரியும், காத்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வீசுற மாதிரி ஆகும், என்னையும் கொஞ்சம் ஏதாவது அனுகூலம் பண்ணக்கூடாதான்னு கேக்குற. ஜடம் மாமப்பியார்த்தம் ஜனனி சிசிராபாங்க விசரைஹி கிருபா புரஸ்மேரைஹி க்ஷணமிக கிருதார்த்தி குரு முதா. முதா சந்தோஷத்தோட பண்ணணும் அந்த காரியத்தை. தத்கோவா தோஷம் தவ பவதி
அதுக்கு அதனால உனக்கு என்னமா தோஷம் வந்துட போறது. ஹே தைத்தியாதி தைத்தே மறுவா மேரவ்வா பகவதி சமம் வருஷதி கணஹா, ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரிதானமா பெய்யும்ன்றதாக. ஜனனி ஜடம் ஆர்த்தம் மாமபி சிசிராபாங்க விசரைஹி கிருபா பூரஸ்மேதைஹி க்ஷணமபி முதா கிருதார்த்தி குரு, ஒரு க்ஷணம் பண்ணாலும் போறோம். ததா தைத்தியாதி தைத்தே தவ கவா கோ கோவா தோஷா, அதனால உனக்கு என்ன தோஷம் வந்துட போறது. பவதி பவதி பகவதி ஹே தாயாரே மறவ்வா மேரவ்வா கணஹா சமம் வருஷதி, மேகமானது ஒரே மாதிரிதான் மறுவிலையும் மேருவிலையும் பெய்யும் என்பதாக. ஸ்லோகம் மூணு ஸ்லோகம் இன்னைக்கு மூணு ஸ்லோகம் வச்சுக்கிறேன், ஏன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குரல் நல்லா ஆயிடுத்து, அதான் கொஞ்சம் டயர்ட்னஸ் எல்லாம் இருக்கு. ஆயிட்டோம் நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ஸ்லோகமா சொல்றேன். தாசன் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.